வாங்கண்ணா உட்காருங்க. என்ன மின்னல், ஒரே கவலையா உட்காந்துருக்க? என்னன்னே தெரியலண்ணா, மனசு ரொம்ப பாரமா இருக்கு, ரொம்ப கவலையாவும் இருக்கு, எதிர்காலத்தை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குண்ணா. இதெல்லாம் சாதாரண விஷயமா? உன் வாழ்க்கையில நடக்கிற சில சில சம்பவங்களை நினைச்சு பார்க்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் வருது. என்னன்னே சொல்ல வரீங்க? வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை நினைச்சு ஃபீல் பண்ண கூடாதுமா, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? ஆமாமா, என் நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் சிரிப்பு வைத்தியம். அப்படியாண்ணா, அப்ப நம்ம எப்பவுமே சிரிச்சுட்டே இருந்தா மனசுல உள்ள கவலை எல்லாம் போயிருமாண்ணா? அப்ப நான் இப்பவே சிரிக்க ஆரம்பிக்கிறேனா? மாதவன், நம்ம டிவி கம்பெனிக்கு அடுத்த வாரம் சிஎம் வர்றாரு. அவங்கள பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல காம்பரர் வேணும். நல்லா பேசுற ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு யாரும் இருக்காங்களா? கண்டிப்பா சார், என் ஒய்ஃபே நல்லா என்ட்ரி பண்ணுவாங்க. வேணும்னா நீங்க அவங்கள வந்து பேசி பாக்குறீங்களா? உங்க ஒய்ஃபா? ஆமா. நல்லதாச்சே, மறுபடியும் எதுக்கு வெளியே தேடிட்டு? சரி, நாளை காலைல வந்து பாக்கவா. இல்ல சார், இப்பவே பாப்போம். இப்பவே? ஆமா, நல்ல விஷயத்தை ஏன் தள்ளி பண்ணும். ரொம்ப சந்தோஷம், போவோம். மின்னல், அது வந்து சந்தோஷமா. ஓ சரி சரி, வாங்க. இவங்கதான், சீஸ் மை வைஃப். ஏய், என்ன இப்படி சிரிச்சிட்டு இருக்க? மாதவா, சிஎம்க்கு பேட்டி எடுக்கணும். உன் பொண்டாட்டி சிரிச்ச முகத்தோட இருப்பாங்கன்னு சொன்ன, ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே, பேசுறதுக்கு சரியா வருமா? சார், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்க, இருங்க ஒரு நிமிஷம். ஏய், நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, இந்த நேரத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? ஏய், கேக்குறேன், மறுபடியும் சிரிச்சுக்கிட்டு இருக்க பாரா. ஏய் சார், என்ன சார் நீங்க வேற சிரிச்சுட்டு இருக்கீங்க? அடி பாவி, உழப்ப இப்படி சிரிப்பா சிரிக்க வச்சுட்டேன். எங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? என்ன பண்ணிட்டாங்க? என்ன கூட உதற கூட ஊஞ்சல உட்கார வச்சு ஆட்டி விடலங்க. ஆனா இந்த சாமியார போய் நீங்க ஏய், நல்லது நடக்குது அப்படினா வந்து எதை எதை ஆட்டணுமோ அதெல்லாம் ஆட்டி தான் ஆகணும். நீங்க சும்மா என்ன சமாளிக்கிறீங்க? சாமியார சந்தோஷப்படுதுனா தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். உங்களுக்குள் இருக்கும் பிரச்சனையை பிறகு பார்த்துக் கொள்ளுங்கள். முதலில் உன் பிரச்சனை என்ன? சாமி, வியாபாரத்தை எவன் வந்து பாய போட்டு படுக்க வச்சான்னு தெரியல, எந்திரிச்சு நடக்க மாட்டேங்குது. அதுக்கு நீங்க தான் ஒரு பரிகாரம் சொல்லணும். உன் பிரச்சனை என்னவென்று தெரிந்து விட்டது. உனது கடை நடுவில் இந்த சங்கை கொண்டு போய் வை. சாமி, கன்னியாகுமரியில கடற்கரை ஓரத்தில் சங்கு கடை தான் வச்சுருக்கேன். இந்த அருகு பார்த்தீங்களா, சங்கு, இதை விட வந்து பெரிய பெரிய சங்கு, 100,000 சங்கு வச்சுருக்கேன். அந்த சங்கு வியாபாரம் ஓடலேன்னு சொன்னால் இத்தனையான சங்கு கொடுக்குறீங்களே, இதை வச்சா வியாபாரம் ஓடுமா? நீ சங்கு வியாபாரம் தான் செய்கிறாயா? இதை முதலில் சொல்ல வேண்டும் அல்லவா? என்ன செய்யலாம்? உன் சங்கு கடையில் சங்கு சக்கரம் வை. சங்கு சக்கரமா? அது இங்கே கிடைக்கும் சாமி. சங்கு சக்கரம் தானே, அது அனைத்து பட்டாசு கடைகளிலும் கிடைக்கும், வாங்கி வை. சங்கு சக்கரம் என் கடையில் வைக்க வேண்டியதில்லை, உன் தலையில் தான் வைக்க வேண்டும். ஏங்க வாங்குங்க. மாதவா, ஏய், நான் ஒண்ணும் பண்ணல. ஓ சரி சரி சரி, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம்? மாதவா, நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன். என் மனைவி அந்த அளவுக்கு நீ பாராட்டினா. கிருஷ்ணா, புரியுற மாதிரி சொல்லு, என்ன சொல்ற? அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரும்போது நீ துணி காய போட்டுக்கிட்டு இருந்தல, துணி எப்படி இவ்வளோ சைனிங்காக இருக்குன்னு கேட்டதுக்கு, நான் துணி துவைக்கும் போது என் பொண்டாட்டி போட்டோ வச்சு அடித்து துவைச்சி வெளுப்பேன், அதனால தான் துணி இவ்வளோ சைனிங்காக இருக்குன்னு சொன்னேன். உன் பொண்டாட்டி ஃபோட்டோ வச்சு நீ துணி துவைச்ச மாதிரி என் பொண்டாட்டி ஃபோட்டோ வச்சு துணியை அடித்து வெளுத்து துவைச்சேன், நல்லா துணி பல பலன்னு வந்துருச்சு. என் பொண்டாட்டி பாராட்டிட்டா. தேங்க்ஸ் மாதவா.
போங்க போங்க.